ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு கலைஸ் ஃபுட் கோர்ட். இன்னைக்கு டேஸ்டியான மல்லி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மல்லியை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்டோட பண்ணுங்க, நல்லாயிருக்கும். தண்டெல்லாம் தூக்கி போடாதீங்க, தண்டில் ரொம்ப ஸ்ட்ரென்த் இருக்குது. தண்டை ஆட் பண்ணியே மல்லி துவையல் அரைங்க, அதாவது மல்லி சட்னி. புளியை இப்படி கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க, ஏன்னா மிக்சியில் அரைக்கும் போது நல்லா அறப்படாது, அதனால கொஞ்சமாக இப்படி ஊற வச்சுக்கலாம். தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இட்லி தோசை சாதத்துக்கெலாம் செம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். பேன் ஹீட் ஆயிருச்சு, நான் கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி பண்ணுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஆட் பண்ணிடலாம். வதங்கிறதுக்கு உப்பு, இது கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிருக்கு, இப்போ மல்லி ஆட் பண்ணிக்கலாம். தண்டு ஆட் பண்ணி செய்யுங்க, தண்டை தூக்கி போட வேண்டாம். ரொம்பவும் வதக்காதீங்க, மைல்டாக வதக்குங்க. கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கியிருக்கு, மைல்டாக வதங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர், ஒரு ஸ்பூன் சீரகம் மிக்ஸ் பண்ணிடலாம். புளியும் போட்டுடலாம். தேங்காய் ஒரு நாலஞ்சு ஸ்லைசஸ் தேங்காய் எடுத்துருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். இதெல்லாம் மைல்டாக வதக்குங்க, ரொம்ப வதக்க வேணாம். இது ஆறின பிறகு நான் கிரைண்ட் பண்ணிட்டு எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கிரைண்ட் பண்ணியாச்சு, எவ்வளோ க்ரீனிஷாக வந்திருக்குன்னு. நான் இதில் கடுகு உளுந்து கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிருக்கேன். பாருங்கள் எவ்வளோ எம்மியாக இருக்குன்னு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம கலைஸ் ஃபுட் கோர்ட் சேனலில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது ரெசிபிஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, வீடியோ மேக் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ கிரேட் டே.